சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் இப்படின்னு எக்கச்சக்க விருதுகளையும் பாராட்டுகளையும் வாங்கியிருந்தாலும் கூட வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு இருந்து வந்த நீங்க இனிமே அதிர்ஷ்டத்தை மட்டுமே சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய ஆன்மீக நோக்கத்தோடு குலதெய்வத்தோடைய அருளோட உங்களுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான படைப்பு தான் வம்ச விருட்சம். இந்த வம்ச விருட்சம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான படைப்பை நமக்காகவே படைத்த பிரம்மா அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி, ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவாகவே வந்து வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்றா உட்காந்து எலுமிச்சம் பழத்தில் வந்து நடுவில் குங்குமம் வச்சு சுற்றி போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்களே, இது சுற்றி போடுறதுனால எந்த விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும், நற்பலன்கள் கிடைக்கும் ஐயா? கந்திஷ்டு என்று சொல்லக்கூடிய இந்த சுற்றி போடுதல் நிகழ்வுகளில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நல்லது அப்படிங்கிறத விட உங்களுக்கு இருக்கக்கூடிய கெடுதல்கள் நிவர்த்தி ஆகுது, அல்லது கெடுதல்கள் வந்து செயல் இழந்து பலமிழந்து போகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த கெட்ட செயல்கள் பலமிழந்து போகிறதுக்கு இந்த மாதிரியான வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு சுற்றி போடக்கூடிய நிகழ்ச்சியை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தீங்கன்னு வைங்களேன், அதில் 3 பேர் கஷ்டப்பட்டாலும் யாரோ ஒருவராவது முன்னேறிக்கிட்டு இருப்பாங்க. அந்த முன்னேற்றத்தை வந்து அடுத்தவங்க பார்க்கக்கூடிய பார்வை திருஷ்டி பார்வையாக வந்துக்கிட்டு இருக்கும். எப்பவுமே வந்து பார்வை வந்து திருப்பார்வையோட திருஷ்டி பார்வையாக மாறக்கூடிய அமைப்பு ஒரே நாளில் பல மணி நேரங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் வந்து பெரிய அளவில் முன்னேற வேண்டாங்க, வீடு வாங்க வேண்டாம், காரு வாங்க வேண்டாம், சாதாரணமாக ஒரு நல்ல சுடிதார் போட்டு ஒரு திரைப்படத்துக்கு போயிட்டு வந்தீங்கனாலே போதும், பக்கத்து வீட்டுடைய பார்வை மாறுபட்டு நிற்கும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அதாவது சாதாரணமாக ஒரு காலையில் வந்து நேரமே குளித்து ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே போதும், இவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்களே நல்லது நடந்துருமோ என்னமோங்கிற ஒரு ஆதங்கம் அக்கம் பக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அங்கலாப்பான பார்வைகளை வந்து தவிர்த்து அங்கலாப்பான பார்வைகளிலிருந்து உங்களை காப்பாற்றி கொண்டு வருவதற்கு இந்த மாதிரியான கண் திருஷ்டி சம்மந்தப்பட்ட ஒரு சில மந்திரங்கள் உபயோகப்படுத்துது. பொதுவாக எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் விஷயங்களுக்கும் வந்து மந்திரங்கள் வந்து வலிமையுள்ளதாக இருந்துக்கிட்டு இருக்குது. கண் திருஷ்டிக்கு மட்டும் மந்திரமே வேண்டாங்க, உங்களுடைய மனக்குமுறல் போதும். அதை வச்சு நீங்கள் திருஷ்டியை சுற்றி போடும் பொழுது உங்களுக்கு சுற்றிலும் உள்ள கெட்ட விஷயங்கள் தள்ளி போகக்கூடிய ஒரு அமைப்பு கிடைச்சிருது. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. இன்றைக்கி எல்லாருமே அவதிப்படக்கூடிய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது வந்து கந்திஷ்டின்னு தான் சொல்லணும். அந்த கந்திஷ்டிக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் சொன்னீங்க ஐயா. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்கியமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம் இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
9949331377 967726 7692 ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. உலக நாடுகள், அதிலும் குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை போன்ற நாடுகளின் பத்திரிகைகளால பெரிதும் பாராட்டப்பட்டவர். உலக மக்களின் கஷ்டங்கள் தீங்குவதற்காகவும் வாழ்க்கையில இன்பம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் வம்ச விருட்சம் அப்படிங்கிற தெய்வீக அம்சம் வாய்ந்த ஒரு அற்புதமான படைப்பை படைத்தவர் இவர்தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். இப்போ நம்ம அவரை சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தேமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருட்டு அப்படின்னாலே பயப்படுவாங்க. டக்குன்னு ஒரு கரண்ட் கட்டாலோ மனசுல வந்து ஒரு அதிர்ச்சி ஏற்படும். நிறைய பேர் இருட்டான ஒரு இடத்துக்குள்ள போகவே தயங்குவாங்க. சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, இருட்டை கண்டு நம்மளுடைய மனசு வந்து ஒரு அச்சம் உருவாகிறதுக்கான காரணம் என்ன ஐயா? கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து எதிரில் வரும்பொழுது, அல்லது கண்ணுக்கு மன பிரமைக்கும் புலப்படாத ஒரு சில விஷயங்களை வந்து இருட்டு வந்து பலவகைப்படுத்தி காட்டும். பொதுவாக சூரிய பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த பகல் வெளிச்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமுமே பிம்பமாக தெரியாதுங்க. அதாவது பிழையாக தெரியக்கூடிய விஷயங்களை கூட உங்களுக்கு மறைமுகமாக ஒரு தைரியமாக உணர்த்தக்கூடிய ஒரு அற்புத அமைப்பு பகல் நேரங்களில் இருந்துக்கிட்டு இருக்கும். இரவு நேரங்களில் வந்து சாதாரணமாகவே ஒரு வெள்ளை செடி ஆடிக்கிட்டு இருந்தால் கூட அந்த இடத்துல ஒரு கருப்பு, அதாவது பேய் உருவம் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரியான மனோநிலையை எல்லோருத்துக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிச்சு பாருங்களேன், இருட்டில் நீங்கள் வந்து உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே தெரியக்கூடிய அல்லது அந்த மாதிரி உருவகப்படுத்தக்கூடிய தன்மை இரவு நேரங்களில் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அப்போது கண்ணில் பார்க்கறது அப்படிங்கிறத விட தானாகவே தன்னுடைய மனசில் வந்து இந்த மாதிரியான பிம்ப அலைகள், பய உணர்வு மிக்க பிம்ப அலைகள் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும். இரவு நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் அப்படிங்கிறத விட ஆங்கார சக்தியுடைய பிரதிபலிப்பு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது. சாதாரண மரம் கூட இரவு நேரங்களில் பார்க்கும் பொழுது வேறு வகையான மலைப்பை கொடுக்கக்கூடிய அளவில் இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே இரவு அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இதற்கும் விதிவிலக்காக கடகராசியை சேர்ந்தவங்க, அதே மாதிரி சந்திர பகவான் ரிஷபராசியில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான பய உணர்வு இரவு மட்டுமல்ல எந்த நேரங்களிலும் இவர்களை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமா யார் மனசுலேயும் அந்த பயமே இருக்காது அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு கலஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு
சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9944331377, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ், சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி தாங்க. அப்படிப்பட்ட கம்மியான நபர்களில் ஒருவர் நம்ம இருக்கக்கூடிய ஊரில், நம்ம பகுதியில், நம்ம எளிதாக பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறதே எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குதில்ல. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜோதிட மாமேதை மகரிஷி அவர்களை தான் இப்போ நம்ம சந்திக்க போகிறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவா சொல்வாங்க காலையில எழுந்த உடனே கழுதியோட முகத்துல முழிச்சா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்வாங்க, இது உண்மையா? இது பொதுவா சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு வியப்பான ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருந்ததுங்க. அதாவது 2 கழுதைகளை போட்டோ எடுத்து என்னைப்பார் யோகம் வரும் அப்படின்னு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு யோகம் வருவதாக ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தது. கண்டிப்பாக, அதாவது கழுதை அப்படிங்கிற வார்த்தையை வந்து பிரதம திதிகளில் அதிகமாக உச்சரிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய வளம் இருந்துகிட்டு இருக்கிறதா சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், சில வீடுகளில் வந்து கழுதை அப்படிங்கிற வார்த்தையை வந்து ஒருத்தரை திட்டும்போது உபயோகப்படுத்துவாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வார்த்தையை பிரதம திதியில் உபயோகப்படுத்தும் பொழுது அந்த குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம் உண்மையான விஷயம். அதற்காக போட்டோ எடுத்து கடவுளுக்கு ஒப்பாக வணங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேறு வகையான உருவ அமைப்பு கொண்ட கடவுள் உடைய அவதாரங்களில் வந்து வேறு வகையான உருவ அமைப்புகள் கொண்ட ஒரு சில பக்தி மார்க்கமுள்ள ஒரு சில திருவுருவ படங்களை வணங்கி அல்லது வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ராசி சிம்பிள் இருக்கும் இல்லையா, உங்களுடைய ராசி என்னமோ அதனுடைய சிம்பிள் வருகிற மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுடைய வரவேற்பு அறையிலேயோ, பூஜை அறையிலேயோ, சமையல் அறையிலேயோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய திருப்பத்தையும்
உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குமோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. நீங்கள் சொன்னதை கேட்கும் போதே அறிவு கண்கள் திறந்து மூட நம்பிக்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் இருந்தது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா. நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வமத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பொதுவாகவே ஜாதகம் ஜோதிடம் பார்க்குறவங்க எல்லாம் இன்னது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிற ஒரு சந்தேகம் நம்ம மனசுல இருந்துட்டே தாங்க இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் உடை தெரியும் வகையில நம்ம நிகழ்ச்சியிலேயே இது இது இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னவரு, சொல்லிட்டு இருக்கிறவரு, இனிமேலும் சொல்ல போற ஒரு மாமேதையை தான் இப்ப நம்ம சந்திக்க போறோம். அவர்தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். அவரை இப்ப நம்ம சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, திருமாலுக்கும் திருத்துழா என்று சொல்லப்படுகிற துளசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு பத்தி சொல்லுங்க. பொதுவாக மருத்துவ ரீதியாக கிருமி நாசினியாக, முதன்மையான கிருமி நாசினியாக செயல்படக்கூடிய அற்புதம் நிறைந்த இந்த துளசி இலை வந்து, இந்த துளசி செடி வந்து ஒரு இல்லத்தில் இருந்தது அப்படின்னா அந்த இல்லத்திற்கு வந்து கெட்ட சக்திகள் உள்ள நுழைய முடியாத ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைச்சிருந்துங்க.
மறைமுகமாக ஏதாவது மாந்திரீகமோ தாந்திரீகமோ ஒருவர் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த தாந்திரீக சக்திகள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து அடையாத ஒரு சூழ்நிலையை இந்த துளசி செடி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. துளசி செடியில் வந்து நீங்கள் எப்போவுமே காலை நேரங்களில் வெறு வயிற்றில் துளசி இலைய, அதாவது பெருமாளுடைய நாமகரணத்தையோ அல்லது எல்லாம் வல்ல எம்பெருமான் ஈச பெருமானுடைய நாமகரணத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வங்களுடைய நாமகரணத்தையோ அல்லது எதுவுமே தெரியாமல் இருந்தால் கூட ஓ முருகா என்று சுருக்கமாக சொல்லப்படுகிற வேத மந்திரத்தையோ அல்லது சரவண பவ என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய சாத்வீக வசிய சக்தி வாய்ந்த அந்த மந்திர எழுத்துக்களையோ, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு மந்திர எழுத்துக்களை அல்லது இறை நாமங்களை வந்து சாதாரணமாக குளிச்சு முடிச்சுட்டு பச்சை தண்ணீரில் குளிர்ந்த நீரில் குளித்து முடிச்சுட்டு சிவபெருமானை நினச்சி இஷ்ட தெய்வங்களை நினச்சி இந்த மந்திர எழுத்துக்களை சொல்லிக்கிட்டு ஒரு துளசி இலைய மூன்று இலைய பிச்சு நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா, அது வெறு வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா, உடலியல் ரீதியாக எவ்வளவோ பிணிகள் இருந்தால் கூட அந்த பிணிகளுக்கு உள்நாடு வெளிநாடு சென்று மருத்துவம் பார்த்து கூட அந்த பிணியிலிருந்து விடுபடாத விடுதலையாகாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அபாகியவான்களுக்கு இந்த சாதாரண துளசி வந்து நிச்சயமாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த துஷ்டகரமான நோயை தொடச்சி எரியக்கூடிய சக்தி இந்த துளசி இலைக்கு இருந்துகிட்டு இருக்குது இறைவனுடைய நாமகரணத்தை சொல்லும் பொழுது. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கயா. நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் வந்து பதில் சொல்லும் பொழுது அது வந்து இறை சிந்தனையோடு இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் பல அரிய தகவல்கள் பகிர்ந்துக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும் உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும் அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். இக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9940431377, 9677726129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே,
ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. பிரச்சனைகள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கான விளக்கம் மட்டும் இல்லாம அதற்கான தீர்வையும் ரொம்ப நேர்த்தியாகவும் துல்லியமாகவும் எளிமையாகவும் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜோதிட மாமேதை மகரிஷிய இன்னைக்கு நாம சந்திக்க போறோம். அவர் தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத் புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஐயா, இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, தீபாவளி அன்னைக்கு கண்டிப்பா என்ன தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எதிர்க்கையா, அதோட தாத்பரியம் என்ன? ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய மற்ற 365 நாட்களை விட தீபாவளி அன்று வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியுடைய திருவாசம் ஒவ்வொரு வீட்டுக்கும். இந்த தீபாவளி நாட்களில் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற நாட்களில் மகாலட்சுமியை தேடி நாம் பிரார்த்தனை பண்ணுறோம், தீபாவளி நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம்மளை தேடி வீட்டுக்கு வர்றதுக்காக, நம்மளுடைய இல்லத்திற்கு வீட்டுக்கு வருகை தர்றதுக்காக மகாலட்சுமி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும், கோடான கோடி குடும்பங்கள் இருந்தால் கூட அத்தனை குடும்பத்திற்கும் தன்னுடைய வாசம், அதாவது மகாலட்சுமி வந்து வருகை புரிவதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த நாளில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்டது பண்ணியிருந்தாலும், அந்த கெட்டது கெட்ட விஷயங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த உச்சந்தலையில் ஒரு அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய உள்ளந்தலையில் ஊற்றக்கூடிய அந்த ஒரு சொட்டு எண்ணெய்க்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒரு சொட்டு எண்ணெயை உள்ளங்கையில், அதாவது உச்சியில் வந்து எண்ணெய் ஆயில் ஸ்நானம் பண்ணி, ஆயில் ஸ்நானம் எப்போ பண்ணணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் ஆயில் ஸ்நானம் பண்ணி நீங்கள் வந்து பிரம்மாவோ அல்லது இஷ்ட தெய்வத்தவோ நீங்கள் வேண்டுதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதலில் வந்து எந்த குறை இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு மகாலட்சுமி உங்களுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக, அதாவது வாசம் செய்ய காத்திருக்காங்கிறது. அதனால தான் தீபாவளி அன்று யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஆயில் ஸ்நானம் பண்ணணும். எதனால் இந்த வருஷம் 365 நாளில் கடந்த 364 நாட்களாக இருக்கக்கூடிய அத்தனை கெட்ட விஷயங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த ஆயில் ஸ்நானத்தில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொன்னிருக்கு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே வந்து எண்ணெய் குளியல் எடுத்துக்கிட்டாலும் அதற்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே வரக்கூடிய தீபாவளியில நிச்சயமா அந்த அறிவோடு அவங்க வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9994431377, 9677276129. ராஜயோகம் டாக்டர் கே ராம் PhD அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி SRJ ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் சென்னை. சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி. ஸ்ரீலங்காவில் வசிப்பவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இமெயில் வெப்
சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். வணக்கம் நேர்களே, ராஜயோகம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம மனிதருள் மாணிக்கம், மகாத்மா காந்தி, சாதனை சிகரம் இந்த மாதிரி எண்ணற்ற விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றதோட மட்டும் இல்லாம 30 ஆண்டு காலமா ஆன்மீக ஆராய்ச்சிய ஒரு தவமாவே எடுத்துக்கிட்டு அதுல வம்ச விருட்சம் அப்படிங்கிற அதி அற்புதமான தெய்வீக படைப்பை படைச்சிருக்கிற பிரம்மாவை தான் சந்திக்க போறோம். அவர்தான் சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் அவர்கள். சந்திக்கலாமா? வணக்கம் ஐயா. ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, இன்னைக்கு நம்ம ராஜயோகம் நிகழ்ச்சியின் கேள்வி என்னன்னா, பொதுவா சொல்வாங்க இடது கையால வந்து படுக்க போட்டாக்க அந்த வீடே வந்து சேதம் ஆயிடும் அப்படின்னு சொல்வாங்க. இது உண்மையா ஐயா? ஏன் அப்படி சொல்றாங்க? பொதுவாக இடது கையால் படுக்க போடக்கூடாதுன்னு கிடையாதுங்க. தனியாக ஒரே கையில் படுக்கை விரிப்பை நீங்கள் உபயோகப்படுத்த முடியாது. படுக்கை விரிப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கனாலே, அதாவது இரண்டு கையும் உபயோகப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது வலுக்கட்டாயமாக வலது கையை ஒதுக்கி வச்சுட்டு இடது கையை மட்டும் பயன்படுத்தும் பொழுது நிம்மதியான ஒரு உறக்கம், நிம்மதியான ஒரு தூக்கம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லி வச்சிருக்குது. முக்கியமாக இடது பக்கம் நம்ம கை தலைக்கு கை கொடுத்து படுத்திருந்தால் கூட உங்களுடைய யோசனைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட யோசனை அதிகமாக வரும். கெட்ட யோசனை அப்படிங்கிறது வந்து எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கடன் பிரச்சனை, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தேவையில்லாத கெட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்றைக்கோ யாரோ சாபம் பெற்றதை இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நினச்சி பார்த்தாலும் பரவாயில்லைங்க, இந்த சாபம் இந்த மாதிரி பாதிக்குமா அப்படின்னு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, மனோ பயங்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. ஏதோ ஒரு ரேடியோ வைக்கும் பொழுதோ அல்லது ஒரு டிவியை வச்சு பார்க்கும் பொழுதோ அதில் வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் வந்தபோது இந்த வார்த்தை, அதாவது அதில் வரக்கூடிய நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு சகுனங்களாக வராதுங்க. கெட்ட வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இதே மாதிரி நமக்கும் நடந்துருமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடதுகை படுக்கை விரிப்பில் இருந்துகிட்டு இருக்குது. சாதாரண படுக்கை தான், சாதாரண விரிப்பில் இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைப்பு வேண்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து விரிப்பே இல்லாத பெட்டு போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. என்னதான் எந்த விதமான மெத்தைகளும் எந்த விதமான ஒரு படுக்கை விரிப்புகளும் காலப்போக்கில் மாறி வந்தால் கூட உங்களுடைய வாழ்வாதாரங்களிலிருந்து இருக்கக்கூடிய வம்சாவளிக்கு தேவையான சூட்சம் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பயன்களும் என்னைக்கு மாறாது அப்படிங்கிற விஷயத்தை உபயோகப்படுத்தி உறுதிப்படுத்ததான் நம்முடைய சாஸ்திரம், அதாவது சொப்பன சாஸ்திரம் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சிருக்கு. சாதாரண ஒரு படுக்கை விரிப்பு தான் அப்படின்னாலும் அது வந்து நம்ம படுக்கிறதே வந்து நிம்மதியாக உறங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக தான். அதை வந்து இரண்டு கைகளாலும் விரிக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தத்துவத்தை எங்களுக்கெல்லாம் விளக்கினீங்க. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி ஐயா, நன்றி. நவ கிரகங்களின் அனுகிரகமும் 5 பஞ்சபூதங்களின் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி. திறமைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? கன்னியரே, உங்களுக்கு களஸ்திரம் அமையவில்லையா? மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா? மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா? நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களுக்கு சத்ருக்கள் பித்ருக்கள் சாபம் நீங்கி குலதெய்வ அருளால் நவகிரக நல்லாசியும் பஞ்சபூத பாக்யமும் ஒட்டுமொத்தமாக கிடைக்க வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வம்சாவளி தெய்வமாகிய குலதெய்வ அருளும், உங்கள் கஷ்டங்களை போக்கும் இஷ்ட தெய்வங்களின் அனுகிரகமும், அதிர்ஷ்டகரமாக கிடைக்கக்கூடிய அற்புதம் வாய்ந்த 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜிக்கப்பட்டு வளர்விரை தேவிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்டதுதான் வம்ச விருட்சம். இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி, திரும்ப கிடைக்கும் ஆன்மீக அதிசயம் வம்ச விருட்சம். சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் லயன் டாக்டர் கே ராம் PhD அவர்களின் 30 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் பஞ்சபூத பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட வம்ச விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் வம்ச விருட்சம். தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
3-1.